ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கு சிப்பி சேனல். இந்த வீடியோவில் என் பொண்ணு வந்து வீட்டிலேருந்து ஸ்கூல் போனதுக்கப்புறமா ஸ்கூல் வரைக்கும் அண்ட் ஸ்கூலுக்குள்ளே அதுக்கப்புறம் கேம்பஸ் விளையாடுற ஏரியா எல்லாத்தையுமே அவங்க நான் காட்ட போகிறேன். அது எல்லா விஷயமும் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் மை வீடியோ. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ என் பொண்ணு வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் எல்லாருமே வீட்டில், நான், ஹஸ்பண்ட், குட்டி பையன், பாப்பா எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறோம். என் பொண்ணு வந்து ஹாய், குட் மார்னிங், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், பாய் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கா. அவங்க டேடி பைக்கில் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டோம். இது வந்து பார்க்கிங் ஏரியாவில் இருக்கோம். பைக் பார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரோட் க்ராஸ் பண்ணி ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே போனோம். இந்த ரோடு க்ராஸ் பண்ணால் ஆப்போசிட் பில்டிங் தான் ஸ்கூல். ஸோ நாங்கள் க்ராஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். நான் க்ராஸ் பண்ணி ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. பாருங்க, அப்பாவும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்ச நேரம் கூட வந்து இருக்கலாம், 10 o'clock வரைக்கும் இருக்கலாம். 10 o'clock மேலே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதாலும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்களும் வந்து அவ கூட இருக்க போகிறோம். அதனால தான் என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடிஞ்சுது. மண்டேலேருந்து பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே கிளம்பிடணும். உள்ளே என்ட்ரானுடனே பாருங்கள், முன்னாடி வந்து நிறைய செடியில் வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக அழகாக இருந்து அழகாக இருக்கும் ஸ்கூல். ஸ்கூலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா NGP CBSE ஸ்கூல். உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரீகேஜி ஏ செக்ஷன். என் பொண்ணு வந்து ப்ரீகேஜி படிக்கிறாள், அவள் வந்து பி செக்ஷன். ஸோ அதனால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இது வந்து ஏ செக்ஷன். ஓகே, உள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி ஒர்க் கொடுத்தாங்க பேரண்ட்ஸ் வித் சில்ட்ரன் எல்லாத்துக்குமே. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டேடி வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து அவங்களோட கை ஃபுல்லாக அடிச்சிட்டு அதை வந்து அந்த பேப்பரில் வந்து பேஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அம்மா வந்து, சாரி, டேடி வந்து க்ரீன் கலர், அம்மா வந்து ரெட் கலர், குழந்தை வந்து எல்லோ கலர். ஸோ இந்த கலரிங் பண்ணி நம்ம கையில் ஃபுல்லாக அதை பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பேப்பரில் வந்து பேஸ்ட் பண்ணும். ஸோ அதுதான் இன்றைக்கான டாஸ்க்கு நினைக்கிறேன். இப்போ டேடி வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காரு, நேம் எல்லாம் எழுதிட்டுருக்காரு. இதுதான் அவளோட கிளாஸ் ரூம். அவங்க டேடி கையில் பெயிண்ட் பண்ணிட்டுருக்காரு. இந்த மாதிரி தான் பண்ணணும். பண்ணிவிட்டு நாங்கள் பேப்பரில் வந்து அதை பேஸ்ட் பண்ணோம். என்
என் பொண்ணு வந்து ஒரு இடத்துல செட் ஆகி அவளுக்கு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவளோட கிளாஸ் ரூம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்க டேடி வந்து பேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க டேடி வந்து பேஸ் பண்ணிட்டாங்க கையில் இருக்கிற பெயிண்ட்டை. நெக்ஸ்ட்டு வந்து நானும் வந்து பேஸ் பண்ணிட்டேன். அடுத்தது என் பொண்ணு. ஸோ அவளுக்கு தான் நான் இப்போது கையில் வந்து பேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து பேஸ் பண்ணிட்டா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வெளியே இருக்கக்கூடிய ப்ளே ஏரியா. அடுத்தது வந்து என் பொண்ணு வந்து கிரவுண்டுக்கு போய் தூரி விளையாடலாம்னு சொன்னால், நேற்று வந்து அவள் தூரிலிருந்து ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ அதனால் அவள் திருப்பியும் அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னதுனால நாங்கள் இப்போ அங்கே போக போகிறோம். உங்கள் குட்டி போய் அவங்க டேடி கூட ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கான் சிரிச்சிட்டு. இப்போ நாங்கள் வெளியே வந்து கிரவுண்டுக்கு போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அது ஃபுல்லாகவே வந்து கிரவுண்டு தான். அங்கே தான் வந்து ஊஞ்சல் அப்புறம் சறுக்கி விளையாடுறது எல்லாமே அந்த சைடில் இருக்குது. என் பொண்ணும் அவங்க டேடி வந்து விளையாடுறதுக்கு போயிட்டாங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.